மாலா ராஜா யூடியூப் சேனல். ஓகே, இன்னைக்கு நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல்ல நான் வந்து ஒரு வி கேஃபே, இந்த கேஃபே ஓகே கரும்பஞ்சல் கேஃபே, இந்த கேஃபே மூலமா ஒரு ஜெல்லி செய்யலான்னு பார்க்குறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு இந்த வி கேஃபே காஃபி குடிச்சு என்ன நன்மை இருக்குதுன்னு சில கொஞ்சம் டெஸ்ட்மோனி என்னோட அம்மா வந்து இது குடிச்சிருக்கிறாங்க. ஸோ குடித்து அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதில் ரொம்ப நல்ல நல்ல பெனிஃபிட்லாம் இருக்குது. கருமஞ்சள் இருக்குது. ஸோ இது ஸ்வீட்னர் அதோட இனிப்பு தன்மை வந்து இனிப்பு நிற்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ ரொம்ப நல்லதான் கருமஞ்சள். ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்ற இன்றியமையாத மூலிகை மருத்துவம். பாலியல் ஹார்மோன்களை பலப்படுத்துவதற்கும், நீரிழிவு நோயை தடுப்பதற்கும், புற்றுநோய் உயிரணுக்களின் வளர்ச்சியை தடுப்பதற்கும், மாதந்தோறும் ஏற்படும் பெண்களுக்கான பிரச்சனைகளை சீர்படுத்துவதற்கும், எலும்பு வலுப்பெறுவதற்கும் அற்புதமாக உதவுகிறது. சித்த பாரம்பரியத்தில் கருமஞ்சளுக்கு தனி சிறப்பு உண்டு. அதன் ஆற்றல் தனித்தன்மையை முன்வைத்து பல வியாதிகளின் பயணத்தை தடுக்க முடிகிறது. நவீன பரிணாமத்தில் கருமஞ்சள் அதன் தயாரிப்பு மிகச் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு தேவையான அதிக பலன்களை சக்திகளை இணைக்கப்பட்டு பயனீட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சீரான மருத்துவ ஆய்வின்படி பிளாக் ஜிஞ்சர் எனப்படும் கருமஞ்சள் இன்று நாடு முழுவதும் பயனீட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கருமஞ்சள் எனும் ஒப்பற்ற மூலிகையின் சிறப்பு பயன்படுத்தினால் மட்டுமே பலன் புரியும் உணரும். வணக்கம், என் பேர் சந்திரா, எனக்கு வயசு 70. நான் இப்போ சுங்கலினா ஸ்டேட்டில் சுப்பாங்கில் ரொம்ப நாளாக அங்கே இருந்தேன். இப்போ மக வீடுக்கு நான் வந்துட்டேன், கோழநம்பர் பக்கம். இப்போ நான் இந்த கோப்பி குடிக்கிறேன், அந்த இனிப்பு நீர் ரத்த குதிப்புக்கு குடிக்கிறேன் இந்த கோப்பி. அந்த கோப்பி வந்து அவ்வளோ பயன்படுது. அந்த வந்து இப்போ இனிப்பு நீர் குறையுது, ரொம்ப உஷ்ணமாக இருந்தாலும் ரொம்ப குளுமையாக இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நல்லாயிருக்கு. தலைவலி, தலைபாரம், நெஞ்செரிச்சல், வயிறு அந்த உப்புசம், வயிறு குறைச்சல் எல்லாம் நல்லாயிருக்கு. நான் சாப்பிட்ருக்கேன், இனிப்பு நீரும் குறைஞ்சிருச்சு. இதை சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. நமக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் விலகும். அதை நீங்கள் குடிங்க, குடித்தாலே எல்லாம் நல்லாயிடும். இந்த கோப்பி, இவ்வளோ கோப்பி எடுத்து காலையில் நீங்கள் குடித்து பாருங்கள். எவ்வளோ அருமையாக உங்கள் உடம்பு நல்லா இருக்குன்னு உங்களுக்கே அதை தெரியும். நம்ம இவ்வளோ காலமாக இருந்ததுக்கு இப்போதில் மயக்கம் இதெல்லாம் வராது. கொஞ்சம் உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்கள் குடித்து பாருங்கள். காலங்களை குடித்து அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்கிறதுனால, ஸோ இதை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம போய் எப்படி இந்த காஃபியில் ஜெல்லி எப்படி செய்யணும்.